ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் பாலா. இன்னைக்கு நம்ம கோலா உருண்டை சாப்பிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். கடையில போயிட்டு பார்த்தா அஞ்சு கோலா உருண்டை வச்சுட்டு 200 ரூபான்னு சொன்னா. அவன் 200 ரூபான்னு சொன்ன உடனே நான் 200 ஸ்டெப் பேக் அடிச்சிட்டேங்க. எப்பா இது வேலைக்கு ஆகாதரா சாமின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு கறி எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த கறியை நல்லா தண்ணியில போட்டு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சுத்தம் பண்ண கறியை நம்ம அருவாமனையில போட்டு சின்ன சின்னதா வெட்டி தள்ளியாச்சு. நம்ம சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த மட்டன் பீஸை எடுத்து மிக்சில போட்டாச்சு. போட்ட கறி மசீற அளவுக்கு நல்லா போட்டு அடியடினு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கறி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அடிச்சு நல்லா மசிஞ்சு வந்துட்டு, நீங்க எவ்வளவு கறி வாங்கிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மசாலா போடணும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு இலக்கம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். நம்ம எண்ணெயை ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருந்த கறியும் அதுக்கப்புறம் மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா வதக்குனா கொஞ்சம் தண்ணிலாம் சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு சூடாறின பேருக்கு திரும்பி எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிங்க. அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வட மாவு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு குண்டான எடுத்து கொட்டி நமக்கு தேவையான கடலப்பருப்பு ஊற வச்சு அதையும் மிக்சியில அடிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல மாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் எடுத்து தூவி விட்டு கருவேப்பிலையை தூவி விட்டு உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, டேக் கேர்.